அடுத்ததாக இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டால், இந்த பாபர் மசூதி இடிக்கிற பாபர் மசூதி யாருக்கு சொந்தம்ன்று ஒரு தீர்ப்பளித்தாங்க, இல்லை தீர்ப்பளித்த நீதிபதிகளில் ஒரு முஸ்லீமையும் போட்டுக்கிட்டாங்க. அப்போ தானே அதை கைப்பற்றிக்கிற முடியும். அதுக்காக வேண்டி நாங்கள் முஸ்லீம் நீதிபதியும் தான் போட்டோம். நம்ம உடனே ஒரு முஸ்லீம் எப்படா இதை வந்து ஏற்று, ஒரு முஸ்லீம்னா ஒரு அறிவாளியாக இருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு மறுமை நம்பிக்கை உள்ளவனாக இருக்க மாட்டானா, ஒரு பள்ளிவாசல் விஷயத்தில் எப்படி தீர்ப்பளிப்பான்னு நம்மளாம் என்ன செஞ்சு ஆச்சரியப்பட்டோம். அதில் அப்துல் நசீர்னு ஒரு ஆளை நினைஞ்சாங்க, நியமிச்சிருந்தாங்க, அவரும் காவி தீர்ப்பை என்ன செஞ்சார், எழுதினார். இப்போ என்னென்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் இவரை கவர்னரை நியமிச்சிருக்கிறாங்க ஆந்திராவுக்கு. யார்? அப்துல் நசீர். முஸ்லீம் நீதி எதுக்காக வேண்டி? முஸ்லீமுக்கு சொந்தமான பாபர் மசூதி முஸ்லீமுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு அளித்தாங்கல்ல, அந்த வழக்கில் உள்ள அந்த நீதிபதி நியாயவானுக்கு என்ன கிடைச்சிருக்கு பரிசு? ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் கிடைச்ச மாதிரி இவருக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? கவர்னர் பதவி கிடைச்சிருக்குது ஆந்திராவில். அப்போ எப்படி பேரம் பேசி எப்படி நடத்துகிறாங்கன்னு விளங்குதா? நீதி தீர்ப்பை வழங்குறாங்க, எல்லாம் பேரம் பேசி வைத்து கொண்டு பின்னாடி ஒரு வாக்களித்தல் பல விஷயங்கள் இல்லை மிரட்டல் பல விஷயங்களை வைத்து தான் இந்த தீர்ப்புகள் எல்லாம் வாங்கப்படுகிறது. இன்றைய தினம் அவருக்கு ஆந்திராவில் இணைஞ்சிருக்கிறது, கவர்னர் பதவி கிடைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது, அப்போ எப்படி இந்த நீதித்துறை வந்து சீரழிஞ்சு போய் என்ன செய்கிறது இருக்கிறது? எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் நீதித்துறைக்குள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த நாடு இனி எந்த மாதிரி போகும் என்பதற்கு அந்த பாபர் மசூதி தீர்ப்பிலே கண்டோம். அது எதனால் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது அந்த தீர்ப்பு வழங்கின அந்த நீதிபதிக்கு ராஜ்யசபா எம்பி உடனே கிடைக்கிது, தலைமை நீதிபதியாக இருந்தவருக்கு. இவருக்கு என்ன கிடைக்கிறது? இப்போ கவர்னர் பதவி கிடைக்கிறது. அந்த தீர்ப்பு எழுதின எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு கவர்னரோ அமைச்சரோ ராஜ்யசபா எம்பியோ கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதை சொல்லி தான் இந்த மாதிரி விருப்பப்படி தீர்ப்பு எழுத வைக்கிறது. சட்டத்தின்படி இந்த நாட்டில் ஆட்சி நடக்கலை என்பதற்கு நீதிமன்றம் தான் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய லட்சணம் என்ன செய்கிறது? உலகமெல்லாம் காரித்துப்புற மாதிரியாக நம்ம நாட்டினுடைய நீதி பரிபாலன முறை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இது எதுக்காக நீங்கள் அவருக்கு என்ன செஞ்சாருங்கிறதுக்கு கவர்னர் ஆக்குறீங்க? கவர்னர் ஆக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒன்றும் கிடையாது. என்ன செஞ்சார்? தீர்ப்பளிச்சிருக்காரு உங்களுக்கு சாதகமாக.